ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சொன்னது எல்லாமே போய் நிக்சன் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. இந்த பிரச்சனையில் நிக்சனுக்கு எதிராக நிற்கிற மக்களுக்கும் எனக்காக நிற்கிற மக்களுக்கும் நான் உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு வினுசாதேவி சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ் 7ல் நிக்சன் தன்னை உருவகேலி பண்ண விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வினுசாதேவி அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. பிக்பாஸ் சீசன் 7ல் இதுவரைக்கும் 38 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கிற நிலையில் ஆரம்பத்திலிருந்தே பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்திட்டு வருது. சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுறது, உருவகேலி பண்ணுறது, கும்பலாக சேர்ந்துக்கிட்டு மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துறது, டபுள் மீனிங் டைலாக்ஸ் பேசுறது அப்படின்னு சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாமல் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இதனிடையே நேற்று, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி ஒளிபரப்பான டாஸ்கில், இந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் சொன்ன கமெண்ட்டுகள் காட்டப்படும், அதை சொன்ன நபர்கள் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத விலகி சொல்லணும் அப்படின்னு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு கமெண்ட்டை காட்டியிருந்தாங்க, அதில் வினுசா வேலைக்காரி, அவள் என்னோட டைப் இல்லை, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று அட்ராக்ட் ஆகணும்ல, எனக்கு வந்து உடம்பு பர்ஃபெக்டாக இருக்கணும், இதுக்கேற்ற மாதிரி இது, இதுக்கேற்ற இது அப்படின்னு. ஆனால் வினுசாவுக்கு மண்டை மட்டும் குட்டியாக இருக்குது, அவங்க கண் நல்லா இருக்குது, ட்ரெஸ் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது, அது ஓகே. பூர்ணிமா அக்கா அழகாக இருக்காங்க, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நிக்சன் பேசியிருந்ததை சுட்டி காட்டியிருந்தாங்க. இது சில வாரங்களுக்கு முன்னாடி நிக்சன் ஐசுகிட்ட பேசியிருந்த விஷயங்கள். இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிற நிக்சன், தான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னும், நம்புறவங்க நம்புங்க இல்லாட்டின்னா போங்க, நான் விளையாட்டாக தான் அப்படி பேசினேன், அதுக்காக வினுசா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு. நிக்சன் உருவகேலி பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற வகையில் பேசினதுக்காக ஆடியன்ஸ் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வினுசாதேவி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் இப்போது பிக்பாஸ்குள்ளே இல்லை அப்படின்னாலும் நிக்சன் விவகாரத்தை பற்றி பேசவும் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் விரும்புகிறேன். முதல் வாரத்தில் நிக்சனுக்கும் எனக்கும் நல்ல ரேப்போ இருந்துச்சு. நான் நிக்சனை ஜெனினாவே நல்ல பிரதராக தான் பார்த்தேன். நான் அவர்கிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டேன். ஆரம்பத்தில் நிக்சன் என்ன கேலி பண்ணப்போ நான் எதையுமே கண்டுக்கல, அதை நான் ஃபன்னாக தான் நல்ல முறையில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நாட்கள் போக போக நிக்சன் எல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் அவரோட நடவடிக்கைகள் ஹர்ட்டிங்காக இருந்ததால் ட்ரோல் பண்ணுறதை நிறுத்த சொல்லி கேட்டுக்கிட்டேன். இந்த ட்ரோல் சம்பவத்துக்காக மட்டுமே ஒரு நாள் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆனால் என்ன, உருவகேலி பண்ணதுக்கெல்லாம் நிக்சன் மன்னிப்பே கேட்கல. தெளிவாக சுட்டி காட்டப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்ப நிக்சன் என்ன உருவகேலி பண்ணது பற்றியோ பேசவோ அல்லது மன்னிப்போ கேட்கல. இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நிக்சன் பொய்யான தகவலை சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த சம்பவத்துக்கு இப்போ நிக்சன் மன்னிப்பு கேட்டாலும் அது அவரை நல்ல நபராக மாற்றிடாது. புள்ளி கேங்கு, அதாவது மாயா, பூர்ணிமா, நிக்சன், ஜோவிகா, ஐசு, இவங்களுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, இது எனக்கு வேடிக்கையான ஒன்றோ அல்லது ஜோக்கோ கிடையாது. போன வாரம் உரிமை குரல் எழுப்பியிருந்த அந்த பெண்ணியவாதிகள்லாம் எங்கே போயிட்டாங்க? எனக்காக குரல் கொடுத்த விசித்ராவுக்கு நன்றி. நான் வீட்டில் இருக்கும்போது நிக்சன் எனக்கு ஏற்படுத்தின வழியை தாண்டி அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு பிரதராக தான் அவரை பார்த்தேன். இருந்தாலும் அவர் என்னை பற்றி சொன்ன வீடியோ மற்றும் கருத்தை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் இந்த விவகாரத்தை பற்றி பேசுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த பிரச்சனையில் நிக்சனுக்கு எதிராக நிற்கிற மக்களுக்கும் எனக்காக நிற்கிற மக்களுக்கும் நான் உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு வினுசாதேவி சொல்லியிருக்காங்க.